வணக்கம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் வந்து அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு கோழி வளர்த்தா நமக்கு ரெண்டு வகையான பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கோழி இனத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கோழினா வான் கோழி பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நமக்கு ஒரு கோழி வளர்த்தா ரெண்டு பயன் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அதாவது நம்ம வான் கோழி வளர்த்தோம்னு வச்சுக்கலாம், நமக்கு நல்ல ஒரு வருமானமும் கூட, மற்ற கோழி கடையிலும் நல்ல வருமானமும் தரும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணைக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாவலான அமையும். நீங்கள் கேட்கலாம் எப்படி நமக்கு நம்ம பண்ணைக்கு எப்படி இது பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மைதாங்க, அதாவது என்னுடைய பண்ணையில் நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன், வான் கோழி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண்ணை பாதுகாவலாம். எப்படின்னா நம்ம இயற்கை எதிரியான அதாவது பாம்பு பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து முழுங்கக்கூடிய ஒரு திறன் இந்த வான் கோழி இந்த கிண்ணி கோழிலாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு ஒரு நல்ல பாதுகாவலாம் சொல்லலாம். ஒன்று இப்போ நம்ம பண்ணைக்கெலாம் பாம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதை சுற்றி சுற்றி நம்ம ரவுண்ட் அடிக்கும், அட் சேம் டைம் கத்தும், கூச்சலிடும், ஒரு சில கோழிகள் முழுவதுமே செய்யும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வான் கோழியோட ஒரு தனி சிறப்புன்னு வச்சிங்களேன். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வான் கோழி வளர்க்குறது ஒரு சிம்பிளான விஷயம், நமக்கு ஒரு பண்ணை பாதுகாவலனாகவும் அமையும், அட் சேம் டைம் நமக்கு நல்ல ஒரு வருமானம். இப்போ நம்ம நாட்டு கோழிலாம் ஒரு கோழி விற்கிறோம்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா கிடைக்கும். ஒரு கோழினுடைய இடையை பொறுத்துன்னு வச்சிங்களேன், வான் கோழிலாம் கேஜி வந்து ஒரு சில இடத்துல 400 ரூபா 450 ரூபா போயிட்டுருக்கு. ஆனால் அந்த வான் கோழி பார்த்தோன்னா எப்படின்னா ஒரு கோழி குறைஞ்சபட்சினுடைய இடையை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ காய்ச்சி வரும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு சேவல் இருக்குது, பொட்டை இருக்குது, ஒரு சேவல் ஒரு 5 குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ காய்ச்சி வந்துடும். ஒரு சில ஏரியாவெலாம் ரேட்டு பார்த்திங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம ஆவரேஜாக போட்டால் கூட ஒரு கோழி 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும், குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ரூபா வந்துடும் நமக்கு ரேட்டு. இது என்னுடைய டைம் டியூரேஷன் வளர்கிற காலநிலை பார்த்திங்கன்னா நமக்கு 6 மாதமே போதும். இதுக்கு நம்ம தனியாக ஒரு தீவனம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம 1 மந்த் 6 நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டுங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த டைம்லாம் வளர்த்தோம்னா வான் கோழி நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் வரதை வச்சு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வான் கோழி வளர்ப்பாங்க. கிறிஸ்மஸ் டைம்லாம் வான் கோழி வந்து நல்ல ஒரு அமோக வரவேற்பு இருக்கும். ஸோ நம்ம இந்த டைம்லாம் வான் கோழி எடுத்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வச்சுங்களேன். அடுத்த பொங்கல் வருது, அதுக்குமே நிறையா மார்க்கெட்டிங் இருக்கும். இது நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி தாங்க, பெருசாக ஒன்று நம்ம தனியாக தீவனம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல போனோம்னா வான் கோழிக்கு தீவன செலவு கம்மியாக தான் ஆகும். என்னென்னு வச்சிங்களேன், நம்ம பசு தீவனம் மோஸ்ட்லி நம்ம நிறையா கொடுத்தோம்னா வான் கோழி சரசரன்னு வளரும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இப்போ இங்கே இருக்கிற இந்த என்னுடைய சேவல் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதுனால் 7 மாதம் அந்த மாதிரி தான் ஆகும். அதிகமாக ஜான்வரி எண்டில் பிடிச்சிட்டு வந்தேன்னு நினச்சி, ஆமாம் ஜான்வரி எண்டில் பிடிச்சிட்டு வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் பக்கமாக தான் ஆகும் போது பார்த்திங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் என்னுடைய வெயிட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுமாரி தீவன செலவுலாம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கிடையாது. நம்ம நம்ம நாட்டுக்கோழிக்கு போகிற தீவனமே நம்ம போட்டோம்னே போதும். அட் சேம் டைம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் நல்லா கொடுத்தோம்னு சொல்லி நல்ல வெயிட் வரும். பசுந்தீவனா ஒன்றும் தேவையில்லைங்க, செலவில்லாத தீவனமே கொடுக்கலாம். இந்த சவுண்டல் மரம்னு சொல்லுவாங்களா அது, அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதான் சுபாப்புல் அது, அடுத்து வந்து பசுந்தீவனம் பெஸ்ட்டான பார்த்தா பப்பாளி இலைங்க, பப்பாளி இலை அருகும்புள்ளி இதெல்லாம் நல்லா சாப்பிடும். நம்ம இதெல்லாம் கொடுத்தோம்னாலே வான் கோழி பார்த்தோன்னா சர சரசரன்னு வளரும். இது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதேமாதிரி பப்பாளி இலை ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கொழுந்த இலை இருக்குது பாருங்கள், பப்பாளி கொழுந்த இலை அதை தான் கட் பண்ணி வைக்கணும். அதை கட் பண்ணி வச்சாலே நல்ல சூப்பராக நல்ல கெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பசுந்தீவனம் கொடுத்தாலே மோஸ்ட்லி வான் கோழிலாம் நல்லாவே வளர்ச்சி இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்கன்னா அது கூடயே பார்த்தீங்கன்னா வான் கோழி ஒரு 4-5 கோழி வாங்கிட்டு வளர்த்துனாலே போதும், அது நமக்கு ஒரு சைடு இன்கமாக இருக்கும். அட் சேம் டைம் ஒரு வான் கோழி குஞ்சினுடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாய்க்கு மேலே தாங்க போயிட்டுருக்கு. அது வந்து ரேட்டை பொறுத்து மாறுபடும், காலநிலையை பொறுத்து வான் கோழி குஞ்சுடைய விலைகள் மாறுபடும். ஸோ நம்ம சப்போஸ் இந்தமாதிரி நம்ம நிறையா வளர்த்தோம்னாலும் நம்ம குஞ்சுகளாக பொறிக்கி வச்சு விற்பனை பண்ணலாம். ஒரு கோழி குஞ்சு 85 லிருந்து 115 120 வரைக்குமே போயிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது காலநிலையை பொறுத்து நம்ம சொன்ன மாதிரி விலைகள் வந்து மாறுபடும். நம்ம இதை நம்ம கறிக்காகவும் செல் பண்ணலாம், முட்டையாகவும் நம்ம விற்பனை பண்ணலாம், அடுத்தது கோழி குஞ்சாகவும் நம்ம விற்பனை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வான் கோழி அதாவது நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்காமல் இந்த மாதிரி நம்ம வான் கோழியும் வளர்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு உபரி வருமானம் கிடைக்கும் வச்சு நம்ம பண்ணைக்கு ஒரு நல்ல பாதுகாவலாம் அமையும். இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வான் கோழி கிண்ணி கோழி குஞ்சுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி வந்தாலும் சில தேவைப்படுற நண்பர்கள் வந்து அதாவது நேரடியாக வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.